மன்னிச்சிடுங்க மாமா அன்னைக்கிலும் இப்படியெல்லாம் யார் கல்யாணத்துக்கும் முன்னாடியே போய் மாட்டா இந்த சூழ்நிலையில விட்டுட்டு போயிருக்கானா முக்கியமான கல்யாணம் வனசா நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நின்று எல்லாத்துக்கும் எடுத்து செய்யும் அதனால தான் முந்தினாலே போயிருக்கா இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து இருக்கிற நேரம் அப்படிலாம் போக மாட்டா மாமா நீங்கள் எதுவும் அவளை தப்பாக நினைக்காதியே ஏப்பா என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க சொல்லிட்டே தெரியணுமா பனசா விட்டு கல்யாணம் முக்கியமான கல்யாணம்னு எனக்கு என்ன தெரியாதான் தாய் தகப்ப இல்லாத பிள்ளைய அதுகளுக்கு நாலு ஆளுக்கெல்லாம் நம்ம தானே போய் நிக்கணும் ஆஹ் சரிங்க மாமா நீங்க புரிஞ்சுகிட்டா தான் காலையில தாலி கட்டின கையோட ஓடியாந்துருவா அப்போ மருமேனே என் மக கல்யாணத்துக்கு போகிறோமேனு காலைல சலங்கையை கட்டிக்கிட்டு கிளம்பாம வயசான அப்பனும் முடியாம நம்ம புருஷனும் வீட்டில் இருக்காரேன்னு அவங்களுக்கு இட்லியை ஊற்றி சட்னியை வச்சு காப்பியை போட்டு அடுப்புல வச்சு எல்லா பக்குவத்தையும் பண்ணி வச்சிட்டு தானப்பா போயிருக்கா என் மருமக மாதிரி திண்டா தின்னுங்க திங்கலைனா கிடங்கன்னு விட்டுட்டு போகலையில அது வரைக்கும் சந்தோஷந்தான்ப்பா நான் என்ன நினைக்க போறேன் சவுமியாவ சொல்றீங்களா என்னமாமா செய்கிறது ஒவ்வொருத்தரோட குணங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அஞ்சு விரலையும் ஆண்டவன் ஒத்தாப்பிலையா படைச்சிருக்கான் ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல அது மாதிரி தான் சில மனுஷங்களோட மனசும் நம்ம அதெல்லாம் கண்டும் காணாமல் போய்க்க வேண்டியதான் அப்படி தப்பா இத்தனை வருஷமா போய்கிட்டு இருந்தோம் இப்ப என் மகளை சிரமப்படுத்துறதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம் பாவம் நீங்களும் வேலை இல்லாம கால் முடியாம உட்காந்துருக்கீயே சாப்பாட்டுக்கு சிரமப்படுற சூழ்நிலையில நாங்களும் வந்து உங்களை மேற்கொண்டு கஷ்டப்படுத்துறோம்னு தாப்பா மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு மாமா நான் அனுசரிச்சு போகணும்னு அந்த எண்ணத்துல சொல்லல நீங்க வந்ததுலாம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் மாமா தப்பா எடுத்துக்கறாதிய வார்த்தை எதுவும் தப்பா விட்டுட்டனோ இல்லைப்பா நீங்க என்ன சொன்னீங்கப்பாவா பெத்த பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கணும் ஒவ்வொருத்தரமா இருக்க கூடாதுல்ல நான் உங்களுக்கு வந்து பாரமா இருக்கணும்னு மனசுக்கு தோணுச்சு அதத்தாப்பா சொன்னேன் மாமா மருமைய வீட்டுல வந்து இருக்கமேன்னு ஏன் சங்கட்டப்பறிய மையன் வீட்டுல இருக்கமேனு நினைச்சுக்கங்களேன் நீங்கள் என்னைய எப்படி நினைக்கிறீங்களோ என்னவோ எனக்கு மாமா ஆனால் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் உங்களை நான் பெற்ற தகப்பன்னா நினைக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு செய்யறதை உங்களுக்கு செய்ய மாட்டேனா என்னமாம் மூணு வேளை சோறு தானே இதை ஏன் பெரிய விஷயமா பேசுறியே அப்போ கல்யாணக்கார வீட்டில இருந்து கருமாதி வீடு வரைக்கும் காசு இருந்தா தான் வாங்கன்னே சொல்றாங்க அப்படி காசுக்கான உலகமாக போயிருச்சு இப்போ இப்பெல்லாம் காசு இருக்கிறவனுக்கு ஒரு பேச்சோ இல்லாதவனுக்கு ஒரு பேச்சமாக தான் இருக்கு காலம் எல்லாம் உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சு என் பிள்ளைய நல்லா இருக்கணுமேனு எல்லாம் நல்லது கெட்டதையும் பண்ணி வச்ச எங்களுக்கு ஒருவேளை சோறு கூட என் மருமக போடலை ஆனால் என் வீட்டுக்கு வந்த மருமையை நீங்க பெத்த தகப்பனுக்கு சரிசமமா என்னைய வச்சு பேசுறிய இந்த நினப்பு எங்களுக்கு போதும் நாங்க என்ன புண்ணியம் பண்ணனமோ எங்களுக்கு இப்ப ஏற்பட்ட மருமைய வந்து கிடச்சிருக்கீங்க எங்களுக்காக நீங்க எதுவும் செய்ய வேணாம்ப்பா என் பிள்ளைய சந்தோஷமா வச்சுக்கிட்டா எங்களுக்கு அதுவே போதும் அதுவே போதும் நீங்க சாப்பிடுங்கப்பா இட்லி வரைச்சு போயிடும் நான் போய் தண்ணி எழுதிட்டு வரேன் நாளைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் தங்கம் தூங்குங்க அம்மாவ தொந்தரவு பண்ணக்கூடாது சரியாடா ஆத்தடிங்க ராசா என் கண்ணு அப்பதான் விட்டு தாளாட்ட கேட்காம தூங்க மாட்டீங்களாக்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தூங்குங்க அடி ராசா அப்பதான் காலையில வெள்ளன ஓடி வந்துடுறேன் சரியா சரிம்மா ருக்கு பிள்ளைய பத்திரமா பாத்துக்க சரிம்மா சரி வைக்கட்டா வந்துருவேன் வந்துருவேன் தாலி கட்டின கையோட வந்துருவேன் வைக்கவாமா சரிம்மா சரிம்மா என்னடி மொட்டைக்காரி ஆறு அது போனே அவன் மரும விளக்க ஆமா பங்கசா தொட்டியில் விட்டு நான் ஆட்டி விட்டு ஒரு தாளாட்டு பாடினாத்தையும் தூங்குவேன் இல்லைன்னா தூங்காம அப்படியே கொட்டை கொட்டை முளிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதே தூங்க மாட்டேங்கிறியா உங்க குரலை கேட்டாத்தையும் தூங்குவான்னு எடுத்து காதில் வச்சா அதான் போய் குரலை கேட்டோன்னா ஒரே அழுக கத்துது கடந்து அது சரி அது சரி மயமுட்டு பிள்ளைன்னு பாராட்டி சீராட்டி வளர்த்தேன் நான் தேரில் வச்சு நான் பரலோகம் போகலைன்னு கேட்டுச்சோம் அது என்னைய திண்ணையில் வச்சுங்கிற கதையா நானும் தான் பாராட்டி சீராட்டி வளர்த்தேன் என்ன செய்ய அவன் ஆத்தாப்பு பேச்சை பேச தானே வக்கியே தெரியுதுதே இந்த கொடுவனைய சொல்லு அந்த பிள்ளையில நான் தானே வைத்தேன் இந்த நான் தானே வைத்தேன்னு ஆம்பளை பிள்ளையா இருந்தானே பொம்பளை பிள்ளையா இருந்தானே ரெண்டு பிள்ளையும் நம்ம வயிற்றுல தானே பெத்தோம் ரெண்டுக்கும் பத்து மாசம் தானே சுமந்தோம் அது குடிச்ச பழத்தானே இதுக்கும் கொடுத்தோம்னு ரெண்டையும் சரி சமமாக பார்க்கணும் பெத்த ஒரு வெண்ணல வெண்ணையும் ஒரு வெண்ணலை சுண்ணாமையும் வச்சா அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அப்படித்தானே எண்ணம் போகும் தேன குறையா வச்சேனா ஊருப்பட்ட மாடு வளர்த்து ஆடு வளர்த்து எம்புட்டு பாலு கறந்து அந்த பிள்ளைகளுக்கு நான் பச்சைப்பால காய்ச்சி 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 குடுத்து வளர்த்திருப்பேன் அப்படியெல்லாம் வளர்த்த தேசத்துக்கு பாசத்துக்கு இப்போ என்னைய எங்க வச்சிருக்கு பாத்தீங்கள நீ ஆயிரத்தை சொல்லு மயமுட்டு பிள்ளை இல்லை மயமுட்டு உறவு இல்லைன்னு ஒதுக்கினாலும் அந்த ரத்தம் துடிக்காமலா போயிரும் அப்படி துடிக்க தானே சடங்குக்கு ஓடோடி ஓடி போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுக்கு ஒன்னா நல்லது கட்டத பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து செஞ்ச பாசம் இல்லைன்னு சொல்லாத பங்கசம் சும்மா வெளி வேஷம் போட்டுக்கிட்டு உன் மகளுக்காண்டி நடிப்பு நடிச்சிக்கிட்டு தெரியாத உன் மகளு மறுமையின்னு உன் மனச நல்லா மாற்றி வச்சிருக்காங்க அதுல இருந்து முதல்ல வெளியில வா உனக்கான ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தீன்னா அதுதான் மட்டும்தானே உனக்கு பெருசா தெரியும் பூனை கண்ணை கட்டிக்கிட்டு உலகமே வச்சுன்னு சொல்லிச்சான் அந்த கரதே வாங்கறேன் மயனும் மருமகளும் எப்படியோ ஓம்புட்டு மூத்த வேத்தி எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் அந்த சின்ன குட்டி பிங்கு அப்போத்தான் அப்போத்தான உன்னையவே சுற்றி சுற்றி வராது ஒரு நாளையில் ஒருது உன்னையை பார்க்காம உன்னகிட்ட பேசாமல் இருந்திருக்கா அந்த பிள்ளைகளையாவது நினச்சி பார்க்க வேணா நல்ல பொம்பளை தான் போ எம்படுத்தே உனக்கு சொல்கிறது எடுத்ததே உனக்கு சொல்கிறது எதுலேயுமே உரைக்காமல் இருந்தால் என்ன பண்ண முடியும் என்ன மோத்தா என்னவோ வண்ணங்க அவங்க அவ்வ குடும்பம் அவங்க அவங்க பாட சூடு அடுத்தவங்க சொல்லத்தே முடியும் என்ன செய்ய முடியும் நான் போகிறேன் எனக்கு தூக்கம் வருது ஆ ஆமாம் வட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க வட்டத்தை போட்டுக்கிட்டு பேரம் பிறந்திருக்கேனே ஆம்பளை பிள்ளையை பற்றிட்டா தான் மருமகன்னு பீத்திக்கிட்டு போறா என்னத்தோ சொல்லு ஒரு ஆம்பளை பிள்ளைய பற்றிருந்தா அடியை விளக்க மாத்த அடியை அருவாளர்றான்னு இனி யாரா வாத்தாலே ரெண்டு கூறாக்கி போட்டுட்டா அப்போத்தானு தேடி வந்திருக்கேன் இதுக்கு பொட்டை கழுதியில் கண்டுதானே அங்கேனையே அடங்கி போய் கிடந்துருச்சுங்க பத்து வருஷம் கழிச்சு புள்ள பெத்தாலும் அவன் தான் வீட்டு வாரி சேனு வாரி வாரி கொஞ்சிக்கிட்டு தெரியுற என் வீட்டுக்கு வந்த குந்தானி ரெண்டையும் போட்டா இருந்தாலும் அதுகளுக்கு என்ன குறை வச்சு எல்லாம் கெட்டது போறா நல்லா தானே செஞ்சேன் அந்த பாந்தங்கிட்ட கழுதைய அவ ஆத்தா வகையிற மாதிரி அப்படியே போயிருச்சு அதுகளுக்கு அந்த ரத்தமா இருந்திருக்கு ஒரு ரத்தம் நம்ம ரத்தமா இருந்தாலும் நம்ம பக்கம் வருங்க வீட்டு ரத்தம் தானே அடுத்தவ பக்கம் போயிருச்சு பிங்க்கோ அக்கா என்கிட்ட பால் போடுங்க அவன்கிட்ட போடாதக்கா நீ ஏன் கிட்டே போடுக்கா கிச்சன் புடி ஆஹா பிங்க்கா அக்கா என்கிட்ட தான் போட்டாங்களே உன்கிட்ட போடலையே போக்கா நான் இனிமேல் விளையாடவே உன் கூட வர மாட்டேன் நீ எனக்கும் பால் போட மாட்டேங்குற எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தான் போடுறேன் நான் இனிமேல் விளையாட வரலப்பூ சரி சரி வாடி இந்த டைம் உனக்கு போடுறேவா போ நான் வரலப்பூ கிச்சா அந்த பாலை அக்கட்டை தூக்கி போடு இந்த டைம் பூமாடிக்கு போடுவான் சரியா அக்கா ஒழுங்காவே கேட்ச் பிடிக்க மாட்டேக்கா நீ எனக்கே கொடுக்கா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் விளையாடுவோம் நீ பாவம்டா உன் ஃப்ரெண்டு தானே அப்புடில்லாம் சொல்லலாமா சரி சரி இந்த ஒரு டைம் மட்டும் அவளுக்கு போடு அவள் கேட்ச் பிடிக்கிறேன்னு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருந்தான் விளையாட்ணும் நான் கேட்ச் பிடிப்பேன் அதான் சொல்கிறேன்ல கொடுறா சரி கேட்ச் பிடி ம் இத்தனை தம்பி எருமை மடம் இருக்கா உனக்கே பிடிக்க தெரியல நான் போய் அவளை திட்டுறேன் பாரு போ போய் பால் எடுத்துட்டு வா போ ஏய் நீ தான போடா நீ போய் எடுத்துட்டு வாடா போடா உனக்கு தான புடிக்க தெரியல அப்ப நீ தான போகணும் போடி நீ போய் எடுத்துட்டு வா போ திமிரு பிடிச்சது ஆளே பாரு போடி நான் சொல்றே இரு உங்க அம்மா வந்தா சொல்லி கொடுக்கற எங்க போட்டுக்காம் பாரு அப்பத்தா இங்க குட்டி என்ன அப்பத்தால நாவு இருக்கா உனக்கு மண்டபத்துல சுத்திக்கிட்டு திரியற இங்கட்ட அங்கட்ட ஓடுற அப்பத்தா அங்கனக்குள்ள இருக்காலே வந்து என்ன ஏதுன்னு பேசுவோம்னு வாரியா நீதான் அம்மா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டில்ல அப்பத்தா அதான் நான் மேல கோவமா இருந்தேன் அப்பத்தா எங்கடி தங்க சண்டை ஓட்டேன் அப்பத்தாவுக்கு சண்டைனா என்னன்னு தெரியுமா உன் ஆத்தாதான் என்னைய போடி வாடி பொட்டக்கண்ணினு பேசி வீட்டை விட்டு வெளியே ஓடின்னு சொன்னா வயசான காலத்துல அப்பத்தாவுக்கு ரோசை வராதா அதனாலதான் வெளியே வந்துட்டேன் இல்லையே அம்மாவும் அப்பாவும் நீ சண்டை போட்டேன்னு சொன்னாங்க அப்பா உடம்பு கால் கால்வெளியோட இருக்கிறதுக்கு காரணம் கூட நீ தானே சொன்னாங்க போய் சொல்லாத அப்பத்தா நீ தானே அம்மா கூட சண்டை போட்டாடி பச்சை புள்ளிகிட்ட எப்படிலாம் கதை கட்டி விட்டு கோர்வையா கோர்த்து சொல்லிருக்க அழுகன்னு பாத்தியா அந்த குண்டச்சி என் பேத்தி மார்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணுமேனு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தா மொத்தமா பிரிச்சுட்டா சரி அப்பத்தா நான் போறேன் நிம்மி பார்த்தா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவா அத்தானை கேட்டு அந்த கழுதைக்கு எப்போதுமே அவ அம்மாச்சி அவ தாத்தா அவ மாமே அவ மாமியான்னு அந்த பக்கம் தானே பிடிக்கும் நம்ம அப்பத்தா நம்ம அத்தை லைல அத்தை நம்ம மாமா குமார் மாமான்னு இந்த பக்கம் அந்த குட்டி எங்கே நினைக்க அத்தாடி அவ ஆத்தாவை உரிச்சு வச்சு அப்படி எவ்வளோ இருக்கு ஆத்தா விட்டு குடும்பத்தை தானே அப்பங்கிட்டு கிடக்கணும்னு பார்க்குது அம்மா கிட்ட போட்டு கொடுத்து நான் அடிவாங்க வச்சிருவா நான் போறேன் வீட்டுக்கு போனதோட அப்பத்தாவ மறந்துட கூடாது அப்ப அப்ப வீட்டுக்கு வரணும் நம்ம அத்தைய வந்து பார்க்கணும் உனக்கு வேணுங்கறத அத்தை கிட்ட கேட்டு வாங்கிக்க உனக்கு செய்யணும் செய்யணும் தானே அவ காத்துக்கிட்டு கிடக்கா பக்கியல நீங்க தானே வரமாட்டோம்ங்கறிய போங்க போய் விளையாடுங்க போங்க ம் சரி அப்பத்தா ஏய் இங்க அந்த நேரத்துல அப்பத்தோட வந்து அப்பிக்கலன்னு பாக்குறியா தொலைச்சி பிரவே ராஸ்கள் உங்க கறி தான் வேணான்னு விரட்டி அனுப்பிட்டாலடி டி அப்புறம் என்னடி அப்பத்தான வந்து உறவு கொண்டு அடிக்கிட்டு இருக்கேன் இல்ல புள்ளைய ஏண்டி திட்டுறேன் பின்பு எப்போதுமே அப்பத்தான் அத்தைன்னு பாசமா இருப்பாடி இவன் நம்ம விட்டு பிள்ளடி வாயை மூடிக்கிட்டு இருமா முதல்ல இப்படி தான் ரெண்டு சுண்டல்லாம் முன்னாடி அனுப்பி விட்டு அப்படியே உன்னை மயக்கி கூட்டிட்டு போனா இப்ப மறுபடியும் கொஞ்ச நாள் கேப் விடவும் திரும்ப ரெண்டு சுண்டெல்லாம் அனுப்பி விட்டு உன்னை அப்படியே இழுத்துக்கலான்னு பாக்குறாளா இனிமே இதெல்லாம் நடக்காது இந்த லைலா இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டு பக்கம் எங்க அம்மா பக்கம் எட்டி பாத்தீங்க தொலைச்சு போடுவேன் ஆஸ்கல் லைலா பிங்கு குட்டி நம்ம உள்ளடி ஏன் எப்படிலாம் பேசுற புள்ள மனசு வருத்தப்பட போகுது லைலா சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்னு வாயை முடிட்டி இருந்ததெல்லாம் போதுமா அதனாலதானே இன்ன இந்த நிலமையில வச்சிருக்கालुங்க ஏய் இனிமே நீங்க அம்மா கிட்ட வந்து ஏதாவது பேசுறேன் அப்பா தா கொப்பத்தானே வந்தா ப்ரியு டிட்டுச்சி திரி விட்டு வந்துருவி ஆ அம்மா ஆ तुम्हारी अम्மட்ட விஷம் ஓடு முதல்ல பிங்கா பிங்கா அம்மா ஆண்டி பைடே காரே நீ அந்த குண்டானி மேல உள்ள கோவத்தை இவ கிட்ட காட்ற எல்லாம் ஒண்ணு ஒன்னும் ஓசி இல்லை விதை ஒன்று போட்டால் சொற ஒண்ண மலைக்கும் நீ பேசாமல் இரும எல்லாம் அவ ஆத்தா மாதிரித்தான் அழுதுகிட்டே போற ஆல்ரெடி அங்கிட்டு யாரு நம்மளை கிள்ளுனா நம்ம அத்தை தானே கிள்ளுனம்னு சாதாரணமா அவ விடுவா அவ அங்கிட்டு சண்டைக்கு கட்டிக்கிட்டு வந்தா என்ன செய்வ கல்யாணக்கார வீட்டில் இதையா பண்ண சொல்லிச்சோன்னையே யாரு அந்த குண்டச்சி சண்டைக்கு வருவாளா புள்ளைய உன் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலிங்க ஆட்டி விடுறவமாவை புள்ளைய முதல்ல போக சொல்லி பின்னாடியே குடும்பம் வந்துக்கரலான்னு பிளான் பண்ணியிருப்பா அதுக்கு அவள் சண்டைக்கு வருவாளோ வரட்டும் வரட்டும் அப்படியே வந்தா அவள் கொண்டு மசத்தை ஆஞ்சுறனா இல்லையான்னு பாரு ஏய் அவ கீழே கிடக்குற பந்தை எடுக்க வந்தாடி நான் தான் கூப்பிட்டு வச்சு ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தேன் முதல்ல பந்த பந்தப்படுவாளுங்க அதுக்கப்புறம் பிள்ளைக்கு முடியலைன்னு போடுவாளுக புருச முடியாம காலு உடைஞ்சு வேலைக்கு வலி இல்லாமல் சோத்துக்கு திண்டாடி போய் இருக்காளுங்கல்ல அதான் சோத்துக்கு வழி இல்லை சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு திரும்ப வந்து அம்மாட்ட ஒட்டிக்கிட்டு ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணியிருப்பேன் எல்லாம் பிளானு தாமா நீ இரு நான் எனக்கு தெரியும்னு சொல்றேன்ல எந்த நேரில் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியும் நீ பெச்சாம வாயை முடிக்கிட்டு இரு சும்மா பேத்தி புராணம் பாடுறேன் மருமக மையன்னு வழிய போறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத குண்டக மண்டக்க ஏதாவது நடந்துகிட்டேன்னா அப்புறம் எனக்கு கடுப்பு வந்துடும் மொத்தமா எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஓடி போயிருவே சொல்லிட்டேன் சரி ரியாத்தா நான் ஒண்ணும் பேசல விடு தலைவா அத்தை தண்டி சிலிண்டர் எம்பிட்டு நேரமா தோல்லே தூக்கி வச்சிட்டு இருப்பேன் அடே கீழே இறக்கு தலைவா தோல் வலிக்காதா எங்க தல மண்டபத்துல ஆளையே காணோம் உட்காந்து உட்காந்து புரணி பேசி பாத்துக்கோங்க இதுக்கு மேலயே எந்த கதைய பேசுறதுன்னு தெரியாம போர் அடிச்சிட்டு பேசாம போய் படுத்து தூங்க போயிருக்கீங்களோ தலைவரே உங்க வாய் பயங்கரமான வாயால இருக்கும் போல என்ன தலைவா நாலு பொம்பளைய என்ன பத்தி பேச போடுறே ஹே அவன் குடும்பம் அப்படி रे குடும்பம் இப்படி அவன் அப்படி இப்படி ஆண்டி பத்தி தான் தலைவா பேச வேற பேச இதெல்லாம் காலமா தெரிஞ்ச விஷயம்தானே தலைவரே அப்ப சிலிண்டர் இங்க வச்சி நிக்கிறதுல வேல நான் ஆனா ਉਹனா பஞ்சு தூக்கி தோல்ல மாதிரி மாதிரில தூக்கி தூக்குங்கள் தூக்குங்கள் அடடே ஜீவா சிலிண்டர் கொண்டுட்டு வந்துட்டீங்களா ஆமாக்கா கிச்சன்ல கொண்டு வச்சிருட்டுமா நான் சரி பா கொண்டு வச்சிருங்க பாவாங்களை வேற சرمபடிட்டிட்டானே அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைக்கா இதனால என்ன இருக்கு நான் சரிங்க தம்பி விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல மாப்ள வண்டி வாசியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால உங்களை அனுப்புனோம் எதுவும் தப்பா எடுத்துக்காதீயே ஏகா அதெல்லாம் தலையில ஒண்ணு தப்பா எடுத்துக்காமடா இருக்க நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க? இல்லை பாவாட வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தம்பி கூட ஃப்ரெண்ட் ஆயிட்ட போல இருக்கு அரை ஆமாக்கா தலைவன் ஊர் பக்கம் ஏதாவது பொண்ணு இருந்தா அந்த பக்கமும் ஒரு அலசு அலசலாம் பாரு அதுக்காகத்தான் கல்யாணம் அகலையேன்னு கவலைப்படாதரா பாவடா இந்த கல்யாணத்துல கூட உன் மனசுக்கேற்ற மகாராணி வரலாம்ல இந்த கல்யாணத்தில் எனக்கு என்னவோ உனக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிருமோன்னு தோணுது நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அக்கா வாக்கு பழிக்கதா இல்லையான்னு பாரு எனக்கு கருணாக்கடா கண்டிப்பாக பழிக்கு அது சரி அது சரி உள்ளூர் பொண்ணெல்லாம் ஊராங்களுக்கு கட்டி கொடுத்துட்ட உள்ளூர் கரங்க வெளியூர்ல பொண்ணு தேட வேண்டியதுதான் என்னத்த பண்ண சரி சரி ஏதோ சொல்றே நான் நம்பறேன் தலைவா கவலைப்படாம வாங்க தலைவா உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் ஓகே தல ஓகே தல நீங்க சொன்னா ரைட் அப்பா சரி கா நான் கொண்டு உள்ள வச்சிரறேன் ஆ சரிங்க தம்பி பாத்து பத்தறோம் ஆ ஓகே கா விக்கி விக்கி ஏய் ஜீவா சிலிண்டர் எடுத்துட்டு வந்துட்டியாடா ஆ வந்துட்டேன் விக்கி இங்க என்னடா பண்ற அங்க யார பாத்துட்டு இருக்க வேற யாரு எல்லாம் உன் தங்கச்சியதான் தங்கச்சியா ஏய் தங்கச்சினா தெரியலையா நாளைக்கு கல்யாணம் பண்ண போற என் ஒய்ஃப தாண்டா உன் தங்கச்சின்ற ஓ ஓகே ஓகே விக்கி ஆளையில கழுத்துல தாலியை கட்டிட்டா இருபத்தி நாலு நேரமும் கூடவே தான் இருக்க போறா நோய் பேசிக்கிட்டே தான் இருக்க போறோம் ஆனா அதுல என்னடா கிக்கு இருக்கு கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி அவளை தனியாக கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா அது வேற மாதிரி ஃபீலா இருக்கும்ல அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எங்க நம்மளை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாளே ஒரே பெண்கள் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு அரட்டையா அடிச்சுக்கிட்டு இருக்கா ஓ என்னடா ஓன்ட்டு ஒதுங்கி நிற்கிற நான் பேசுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு நீ பேச நான் என்னடா பண்ண முடியும் ஏய் என்னடா இப்படி கேட்குற அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னவோ பண்றானுங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தனியாக ஏதாவது பேசணுமேனு ஆசைப்பட்றேன் கூட்டிட்டு வந்து விடலாம்ல கூட்டிட்டு வரவா நானா அப்புறம் நீ போகாம நான் போய் டைரக்டா வா தனியா பேசணும்னு சொன்னா எவ்வளவு பேரும் உட்காந்துருக்கான்னு பாத்தியா எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்ச்சி தள்ளிடுவாங்கடா நீ போய் கொஞ்சம் நாசுக்கா என் உன்கிட்ட ஏதோ பேசணுமான்னு சொல்லி அனுப்பலாம்ல நண்பா போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா விக்கி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது இங்க பாருடா இந்த கதையெல்லாம் வேணாம் நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நிக்கிறேன் நீ எப்படியாவது அவகிட்ட போய் பேசி தனியா கூட்டிட்டு வந்து விடுற அவ்வளவுதான் விக்கி நான் கிளம்புறேன் அந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி நிக்கிறேன் கூட்டிட்டு வந்துரு கூட்டிட்டு வந்துரு விக்கி நான் எப்படி விக்கி எனக்கானவளே நீதாகிட்ட வரியா தெரிஞ்சா செஞ்ச மன்னிப்பே கிடையாதா உடனே என்ன உதறி போனா இனிமே நானும் உயிரும் அட தனியா ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைச்சவனே தம்பி ஜீவா எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க அக்கா என்னப்பா அம்சாவ தானே பாத்துக்கிட்டு இருக்க அம்சா அம்சாவ எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா உங்க கதை என்ன நீங்க யாரு அம்சாவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் எல்லா விவகாரமும் எனக்கு தெரியும் எல்லாத்தையும் அம்சிக்கும் தானே என்கிட்ட சொல்லிட்டா அக்கா என்னதாப்பா பிரச்சனை ஏன் அந்த பிள்ளைய போட்டு கொலையா கொண்டுக்கிட்டு இருக்க தான் நீ வேணும்னு உங்ககிட்ட பேச வரால என்ன ஏதுன்னு அவகிட்ட நின்று பேசலாம்ல அவள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கியா ஓடிக்கிட்டே இருந்தா முடிவு கிடைச்சிருமா நின்று பேசுறதுல உனக்கு என்ன தயக்கம் இனிமே பேசி என்னக்கு ஆக போகுது இனிமே பேசி என்ன ஆக போகுதுன்னா புரியலையே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வேலை பார்க்கறதுலாம் இருக்கட்டும்பா முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைங்கிறத என் சொல்லு என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே சரி பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அவ எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் இங்கே பாருப்பா இப்படி பட்டும் படாமல் பேசிட்டு நீ பாட்டில் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தா பாதிக்கப்பட உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாம இப்படி நடந்துக்கிட்டா சின்ன வயசுல இருந்து பழகணுங்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் இங்கே பாரு தம்பி நீ யாரு என்ன நீ எப்பேற்பட்டவன் உன் கேரக்டர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அம்சி குந்தானி உன்னைய பத்தி சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள வச்சும் நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் மேல மிகப்பெரிய மரியாதையே வந்துருச்சு உன் மரியாதையை நீனே கெடுத்துக்கிறாதப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிறாத நீங்க இனிமே இவ்வளவு தூரம் பேசி என்னத்துக்குக்கா ஆக போகுது இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் விடுங்கக்கா பார்த்துக்கலாம் எங்கே இருந்தாலும் அவள் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் இடுவலி ஆ மனசாக்கா சொல்லுக்கா இடுவலி உன் மைனுக்கு தூக்க வரதாண்டி உன் மாமியா உன்னைய காணமே நான் இங்க போய் என்ன ஏதுன்னு கேளு போ இங்க என்ன பண்ற அம்மா தாக்கா இந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் பார்க்க நல்ல லுக் அழகா இருந்துச்சா அதான் இப்படி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் சரி சரி போ போய் என்ன ஏதுன்னு கேளு போ சரிக்கா அந்த போறேன் போறேன் சரிம்மா ஷொப்பா தம்பி மண்டபத்தில் மாற்றி மாற்றி ஆள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க நான் உங்ககிட்ட அவளை பற்றி முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கின பிறகு நான் மொட்டை மாடிக்கு வந்துடுறேன் நீங்களும் தயவு செஞ்சு வந்துடுங்க சரியா அக்கா இங்குனுக்குள்ள எல்லாரும் வர்ற இடத்துல அவளை பத்தி பேச முடியாது பொம்பளை பிள்ளையை பத்தி நான் மணிக்கணக்காக நின்று பேசிக்கிட்டு இருந்து யாராவது எதையாவது கேட்டுட்டா இந்த ஊர்க்காரிய கண்ணுக்காவது மூக்கு வச்சு பேசி அவள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுவாளுங்க சும்மாவே இந்த ஊர்காரிகளுக்கு சொல்ல வேணாம் கொஞ்ச நேரம் மொட்டை மொட்டமாடிக்கு வாங்கப்பா உங்க வாழ்க்கையை பற்றி தானே பேச கூப்பிடுறேன் அம்சா மேல உண்மையாவே நீங்க வச்ச காதல் உண்மைனா தயவு செஞ்சு என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து போங்க எல்லாரும் தூங்கின பிறகு மொட்டை மாடிக்கு வாங்க